இன்றைக்கி இந்திய வரலாறுலேருந்து சில குவஸ்டின்ஸ் பார்ப்போம். 526 கடைசி செந்தல அரசனை தோற்கடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். 27 ராஜபுத்திரர்களின் சமுதாய அமைப்பு எதன் அடிப்படையில் இருந்தது? விடை பார்த்திங்கன்னா நிலமானிய முறை. 28 ராஜபுத்திர பெண்கள் பின்பற்றிய பழக்கம் பார்த்திங்கன்னா ஜவஹர் முறை. அடுத்து 29 ஜவஹர் முறை என்பது போரில் தோல்வியனில் தீக்கொளித்தல். 30 ராஜபுத்திரர்கள் எந்த இடத்தில் சமணர் கோவிலை கட்டினர்? விடை பார்த்திங்கன்னா தில்வாரா. 31 முகமது கஜினியின் காலம் பார்த்திங்கன்னா 1990 1930 வரைக்கும். 32 இந்தியாவில் மீது பலமுறை படையெடுத்து வந்த மன்னன் பார்த்திங்கன்னா முகமது கஜினி. 33 முகமது கஜினியின் தந்தை பார்த்திங்கன்னா சபக் திஜின். 34 முகமது கஜினியின் தலைநகரம் பார்த்திங்கன்னா இன்றைய ஆப்கானில் உள்ள கஜினி. அடுத்து 35 முகமது கஜினி பஞ்சாப் மீது படையெடுத்தது எப்போது? விடை பார்த்திங்கன்னா 1001. 36 பெஷாவரில் நடந்த போரில் முகமது கஜினியிடம் தோல்வி கண்ட மன்னன் யார் பார்த்திங்கன்னா ஜெயபாலன். அடுத்து 37 முகமது கஜினி மீண்டும் பஞ்சாப் மீது படையெடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1008. 38 முகமது கஜினியின் சோமநாதபுர படையெடுப்பு நடைபெற்றது எப்போது? விடை பார்த்திங்கன்னா 1025. 39 முகமது கஜினியின் இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்? 17. 540 முகமது கஜினியின் படையெடுப்பின் நோக்கம் விலை மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடிப்பதற்கு. 41 முகமது கோரியின் காலம் பார்த்திங்கன்னா 1173 1206 வரைக்கும். 42 குத்புதீன் ஐபக் ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1206. 43 குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக். 44 குத்புதீன் ஐபக்கை அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் பார்த்திங்கன்னா இல்துமிஸ். 45 குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார் பார்த்திங்கன்னா இல்துமிஸ். 46 இல்துமிஸ் காலத்தில் சீனாவை கைப்பற்றியவர் பார்த்திங்கன்னா செங்கிஷ்கான். 47 இல்துமிஸ் மறைவுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் பார்த்திங்கன்னா மகள் ரஷ்யா. 48 செங்கிஷ்கான் யார்? மங்கோலிய தலைவன். 49 தில்லி சுல்தானிய அரசின் முதல் பெண் அரசி பார்த்திங்கன்னா ரஷ்யா. 50 ரஷ்யாவை சிறைபிடித்தவர் யார் பார்த்திங்கன்னா பாடிண்டா பகுதி ஆளுநர் அல்தூனியா. அடுத்து 51 ரஷ்யாவை மனம் புரிந்தவர் பார்த்திங்கன்னா சிறையடுத்த அல்தானியா. அடுத்து 52 அல்தூனியா ரஷ்யா இருவரும் கணவன் மனைவி. தில்லி மீது படையெடுத்த ஆண்டு 1240. 53 ரஷ்யாவின் தில்லி படையெடுப்பில் நிகழ்ந்தது என்ன? கணவன் மனைவி இருவரும் கொல்லப்பட்டனர். 54 அடிமை வம்சத்தில் மிக முக்கியமான அரசன் பார்த்திங்கன்னா பால்பன். 55 பால்பன் யாருக்கு பின் ஆட்சிக்கு பொறுப்பேற்றார்? விடை பார்த்திங்கன்னா நசீர் உத்தீன் முகமது. 56 பால்பன் ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1266. 57 வங்காள கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1279. 58 இப்ராஹிம் லோடி பானிபட் போரில் யாரிடம் தோற்றார்? விடை பார்த்திங்கன்னா பாபர். 59 பால்பன் வைத்திருந்த வலிமை வாய்ந்த படை ஒற்றற்படை. 60 பால்பனுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. 61 கில்ஜி வம்சத்தின் காலம் பார்த்திங்கன்னா 1290 1320 வரைக்கும். 62 ஜலாலுதீன் கில்ஜி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார்? 6 ஆண்டுகள். 63 அலாவுதீன் கில்ஜி யார்? ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகன். 64 அலாவுதீன் கில்ஜி பெரும் பொருள் குவித்த படையெடுப்பு பார்த்திங்கன்னா தேவகிரி படையெடுப்பு. 65 அலாவுதீன் கில்ஜி தம் மாமன் ஜலாலுதீன் கில்ஜியை எவ்வாறு கொன்றார்? விடை பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வாழ்த்து கூற வந்த பொழுது. 66 அலாவுதீன் கில்ஜி சிற்றூரை முற்றுகையிட்டு தோற்கடித்த ராஜபுத்திர அரசன் பார்த்திங்கன்னா ராணா ரத்தன் சிங். 67 ராணா ரத்தன் சிங் கொல்லப்பட்டதால் தீக்குளித்து இருந்த அவனது மனைவி பார்த்திங்கன்னா ராணி பத்மினி. 68 மங்கோலியர்களை அடக்கிய வேந்தன் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி.
69 தக்கான பகுதியை முதன் முதலில் வென்ற அரசன் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து 570 மாலிக் கபூர் படையெடுத்தால் அலாவுதீனுக்கு கப்பம் கட்ட ஒத்துக்கொண்ட தேவகிரி அரசன் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர யாதவ். 71 அலாவுதீன் கில்ஜியின் காலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இல்லாத காலம். 72 அலாவுதீன் கில்ஜி பேரரசு முடிவுற்ற காலம் பார்த்தீங்கன்னா 1350. 73 கில்ஜி பேரரசின் கடைசி வேந்தன் யாரால் கொல்லப்பட்டார்? விடை பார்த்தீங்கன்னா ஜியாசுதீன் துக்லக். 74 அலாவுதீன் கில்ஜி இறந்தது பார்த்தீங்கன்னா 1315. 75 மாலிக் கபூர் வெற்றி கண்ட வாரங்கல் காகத்திய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப ருத்ரன். 76 யாருடைய மறைவுக்கு பின் வட இந்தியா சிறு சிறு அரசுகளாக பிரிந்தது? ஹர்ஷர். 77 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் வலிமை மிக்கவர்களாக எழுந்தவர்கள் ராஜபுத்திரர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோடு இந்த வீடியோ முடிவடைந்தது. அடுத்து இதோட தொடர்ச்சியான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாவ், சூப்பர்ல! எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.